eoutnow.com உங்களை அன்புடன் வரவேற்கிறது. கடந்த ஒரு சில மாசங்களாகவே வந்து டிவி, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எங்கே பார்த்தாலுமே வந்து இந்த கொரோனா கொரோனா இந்த மெசேஜ் மட்டும்தான் வந்துகிட்டு இருக்கு. ஆனால் அந்த கொரோனாவுக்கான மருந்துகளை பற்றிய இன்ஃபர்மேஷன் ரொம்பவே கம்மியாக தான் வந்துகிட்டு இருக்கு. இந்த வீடியோவில் கொரோனா வைரஸுக்கான மருந்து கண்டுபிடிப்புகள் எந்த நிலையில் இருக்கு, இப்போ என்ன மருந்தெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, என்னென்ன கிளினிக்கல் ட்ரையல்லாம் போயிட்டு இருக்கு, ஸோ நமக்கு மருந்து எவ்வளோ நாளில் கிடைக்க வாய்ப்பு இருக்கு, இந்த கிளினிக்கல் ட்ரையல்லாம் என்ன ப்ராசஸ் நடக்குது, இதை பற்றி ஒரு டீட்டெயிலாக தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கொரோனா வைரஸுடைய தற்போதைய நிலை என்னன்றது பார்த்துக்கலாம். ஸோ உலகம் முழுவதும் பார்த்தங்க அப்படின்னா இந்த கொரோனா வைரஸ் 20 லட்சத்துக்கும் மேற்பட்டவரை பாதிச்சிருக்கு. இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பாருங்கள், 5 லட்சம் பேர் ரெக்கவர் ஆகியிருக்காங்க. உங்களுக்கு ரெக்கவர் ஆனாலும் திரும்ப கொரோனா வைரஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த கொரோனா வைரஸ்லேருந்து முற்றிலும் விடுபடணும் அப்படின்னா மருந்து கண்டுபிடிக்கிறதும் அந்த மருந்து நல்லபடியாக ஒர்க் ஆகுறதும் தான் ஒரே ஒரு ஃபைனலான வழி. அது வரைக்கும் நாம் ஃபாலோ பண்ண வேண்டியது கவர்மெண்ட் சொல்கிறத கேட்டு அத்தியாவசிய தேவைகள் தவிர்த்து மற்ற விஷயத்துக்கு வீட்டை விட்டு வெளியே வர்றதை தவிருங்கள். ஸோ இந்த கொரோனா வைரஸ் தாக்கம் இந்தியாவில் பார்த்தோம்னா முதல்ல ஸ்லோவாக இருந்தாலுமே இப்போ இந்தியாவில் கொஞ்சம் வேகமாகவே போயிட்டுருக்கு. ஸோ 12,000 பேரை நம்ம ஆல்ரெடி கிராஸ் பண்ணிட்டோம். இது வரைக்கும் 422 பேர் இந்தியாவில் இறந்துருக்காங்க. இந்தியாவில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இது வரைக்கும் 1,500 பேர் வந்து ரெக்கவர் ஆகியிருக்காங்க. இந்த கொரோனா வைரஸ் தமிழ்நாட்டில் என்ன நிலைமையில் இருக்குன்னு பார்த்தாங்க அப்படின்னா இது வரைக்கும் 1,242 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இல்லை 118 பேர் ரெக்கவர் ஆயிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எத்தனை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 21,994 டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு சிலருக்கு ரீடெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இல்லைங்களா, அந்த கவுண்ட்டும் சேர்ந்து தான் இருக்குது. இண்டிவிஜுவலுடைய கவுண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணியிருக்காங்க. இந்த 21,000 டெஸ்ட்டுன்றது இந்த 1,100 பேர்லேயும் வந்து திரும்ப டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டெஸ்ட்டும் இருக்குது. ஒரு சிலருக்கு டெஸ்ட் பண்ணும்போது நெகட்டிவ் வரும், திரும்ப செகண்ட் டெஸ்ட் பண்ணும்போது பாசிட்டிவ் வரும். ஸோ இதில் வந்து கொஞ்சம் டூப்ளிகேட் டெஸ்ட்லாம் இருக்குது. இண்டிவிஜுவல் டெஸ்ட் பற்றி இங்கே இன்ஃபர்மேஷன் இல்லை. இந்த கொரோனா வைரஸுக்கான தடுப்பு மருந்தெல்லாம் இப்போ என்ன நிலையில் இருக்குது, இப்போ என்ன மருந்தெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, வேறு என்ன கிளினிக்கல் ட்ரையல்லாம் போயிட்டுருக்கு, இந்த கிளினிக்கல் ட்ரையலில் என்ன ப்ராசஸ்லாம் மேற்கொள்கிறாங்க, இதை பற்றி இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த கொரோனா வைரஸுக்குன்னு தனிப்பட்ட எந்த ஒரு மருந்தை இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. இருந்தாலுமே ஏற்கனவே இருக்கிற மருந்தெல்லாம் யூஸ் பண்ணி இது வரைக்கும் 5 லட்சம் பேர் வந்து குணமடைஞ்சிருக்காங்க. WHO ரெக்கமெண்ட் பண்ண டாப் 4 மருந்தில் இந்த மருந்து தான் இருக்குது. ரெம்டிசிவர் இந்த மருந்து 2014ஆம் ஆண்டு ஏற்பட்ட எபோலா வைரஸ் ட்ரீட்மெண்ட்டுக்காக கண்டுபிடிச்சாங்க. இந்த மருந்து அந்த எபோலா வைரஸுக்கு பெருசாக பயன் அளிக்கல. ஆனால் இந்த கொரோனா வைரஸ் சமயத்தில் இந்த மருந்தை கிளினிக்கல் ட்ரையலுக்கு உட்படுத்தி பார்த்தாங்க, கொரோனா வைரஸ் எந்த அளவுக்கு கியூர் பண்ணுதுன்னு. இந்த மருந்து கொரோனா வைரஸுக்கு எதிராக நல்லாவே வேலை செஞ்சிருக்கு, அதனால இந்த மருந்தை யூஸ் பண்ணுறாங்க. குளோரோகுயின், ஹைட்ராக்சி குளோரோகுயினை பற்றி நிறைய நியூஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ட்ரம்ப் வந்து இந்தியா ஆல்மோஸ்ட் மிரட்டி வாங்கிட்டாரு. இந்த குளோரோகுயின், ஹைட்ராக்சி குளோரோகுயின் கூட அசித்ரோமைசின் அப்படின்ற ஒரு மருந்தையும் சேர்த்து யூஸ் பண்ணால் அது எஃபெக்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுக்கு நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸும் இருக்குது. நிறைய பேர் வந்து இந்த ஹைட்ராக்சி குளோரோகுயின் பேசிக்காகவே நிறைய பக்க விளைவுகள் இருக்கும், உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இதில் இருக்க எந்த ஒரு மருந்துமே நீங்களாம் வந்து செல்ஃப் மெடிசன் பண்ணாதீங்க. இந்த குளோரோகுயின், ஹைட்ராக்சி குளோரோகுயின் ரொம்பவே பக்க விளைவுகள் இருக்கிறதா தான் இது வரைக்கும் நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இதுக்கு பாசிட்டிவாக எவ்வளோ நியூஸ் இருக்கோ அதை விட அதிகமாக நெகட்டிவான நியூஸ் இருக்குது. இந்த ரிட்னோவீர் அண்ட் லோப்னோவீர் இந்த ரெண்டு மருந்துமே HIV ட்ரீட்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுற மருந்து. அண்ட் இந்த இன்டர்ஃபெரான் பீட்டான்றது நுரையீரல் தொற்றுக்காக கியூபாவுடைய கண்ட்ரிலேருந்து கண்டுபிடிச்ச மருந்து. இது கியூபாவுடைய மெடிசன்ன்றதுனாலே இதுக்கு பின்னாடி ஒரு வேர்ல்டு பாலிடிக்ஸே வரும். ஏன்னா கியூபா மேலே நிறைய பொருளாதார தடைகள் இருக்குது. ஸோ இந்த மருந்தை வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த பொருளாதார தடைகள்லாம் தாண்டி தான் நமக்கு வந்து வாங்குகிற கண்ட்ரிஸுக்கு மட்டும்தான் இந்த மருந்து போய் சேர்ந்துருக்கு. இந்தியாவில் இதுக்கான அப்ரூவல் ஐசிஎம்ஆர் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. இந்தியாவில் ஒரு மருந்து யூஸ் பண்ணோன்னா ஐசிஎம்ஆர் அப்ரூவ் பண்ணால் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இது இல்லாமல் என்ன மருந்தெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபெவிபேர் அண்ட் எவிகன் அப்படின்றது ஜப்பானுடைய ஃப்ளூ காய்ச்சலுக்கு யூஸ் பண்ணுற மருந்து. இந்த மருந்து யூஸ் பண்ணுறதா ஒரு சில நியூஸ்கள்லாம் இருக்குது. இதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா ரொம்ப ப்ராமிசிங்கான ஒரு மெடிசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளட் பிளாஸ்மா. இப்போ இவ்வளோ பேர், 5 லட்சம் பேர் உலகம் ஃபுல்லாக வந்து இந்த கொரோனாவில் வந்து விடுபட்டுருக்காங்க. இந்த கொரோனாவில் வந்து ரெக்கவர் ஆனவங்க பிளட்டில் இந்த கொரோனாவுக்கு எதிராக வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக் ஃபார்ம் ஆகும். எந்த ஒரு நோய்க்குமே வந்து நமக்கு அதுக்கு எதிராக நம்ம உடல் வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக் உற்பத்தி பண்ணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துங்கன்னா, உங்களுக்கு ஒரு டைம் அம்மை வந்துச்சுன்னா திரும்ப அதே டைப் ஆஃப் அம்மை வராது. ஏன்னா உங்கள் உடலில் அதற்கான எதிர்ப்பு சக்தியை உருவாக்கும். அதே மாதிரி தான் இந்த கொரோனாவுக்கு எதிராகவும் நம்ம உடல் வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக் உருவாக்கும். நம்ம உடல் உருவாக்குற ஆன்டிபயோட்டிக் நம்ம பிளட்டில் இருக்கும். இந்த கொரோனா பாதிப்புலேருந்து விடுபட்டு ஒரு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் திரும்ப அவங்களுக்கு கொரோனா வரல அப்படின்னா அந்த பேஷண்ட்டுடைய பிளட்டில் இருக்க அந்த ஆன்டிபயோட்டிக்கை வந்து பிரித்து எடுப்பாங்க. இதுக்கு பேர் தான் பிளட் பிளாஸ்மா. இந்த பிளட் பிளாஸ்மாவை எடுத்து இப்போ யாருக்கு வந்து கொரோனா அஃபெக்ட் ஆகிருக்கோ அவங்களுடைய
அவங்களுக்கு செலுத்தும் போது அவங்களுக்குமே இது வந்து ஒரு எதிர்ப்பு சக்தியாக பயன்படும். இந்த பிளட் பிளாஸ்மாவோட இப்போ பண்ணுற ட்ரீட்மெண்ட்டும் சேர்த்து பண்ணும்போது அவங்க சீக்கிரமாக விடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஈவர்மெக்டின் இந்த மருந்து ஏற்கனவே இருக்கிற ஒரு மருந்து தான். இந்த மருந்து ஆஸ்திரேலியாவை சேர்ந்த யூனிவர்சிட்டிஸ் வந்து கண்டுபிடிச்சாங்க. இது கொரோனாவுக்கு எதிராக வந்து 24 மணி நேரத்தில் 50% கொரோனா வைரஸை அழிக்குது. ப்ளஸ் 48 ஹவர்ஸில் கம்ப்ளீட்டாக கொரோனா வைரஸை கிளினிக்கல் கண்டிஷன்ஸில் அழிக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. இதை ஹியூமன் ட்ரையலுக்கான அப்ரூவல் அனுப்பும்போது எஃப்டிஏ இதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஈவர்மெக்டின்ன்றது அனிமல்ஸுக்காக கண்டுபிடிச்ச மருந்து, இதை ஹியூமன்ஸ் மேலே ட்ரையல் பண்ணக்கூடாது அப்படின்னு எஃப்டிஏ ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கான எஃப்டிஏ லிங்க் தான் இங்கே இருக்குது. கொரோனா வைரஸ் மருந்து வர 1 வருஷம் ஆகும், 1.5 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இவ்வளோ 1 வருஷம்? இப்போ நம்ம கண்ணு முன்னாடி லட்சக்கணக்கான பேர் வந்து பாதிக்கப்படுறாங்க, இல்லை எத்தனையோ பேர் இறந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஏன் இந்த மருந்து கண்டுபிடிக்க 1 வருஷம் ஆகும், 1.5 வருஷம் ஆகும்னு சொல்றாங்க? இதுக்கு பின்னாடி என்ன ப்ராசஸ் இருக்கு அப்படின்றது இப்ப பார்க்கலாம். நார்மலாவே ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அந்த மருந்தை எடுத்துட்டு வந்து நேரடியாக ஹியூமன்ஸுக்கு வந்து யூஸ் பண்ண முடியாது, கூடாது. அதுக்குன்னு சர்டைன் ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு, அதை பற்றி டீட்டெயில்ஸ் தான் இங்கே வந்து சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அது ஹியூமன் செல் கல்ச்சர் இல்லை அனிமல் மாடல் மேலே லேப் கண்டிஷன்ஸில் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஹியூமன் செல் கல்ச்சர்னா நம்ம மனுஷ உடலில் இருக்கிற செல்லில் ஒரு லேப் கண்டிஷனில் டெவலப் பண்ணி அந்த செல்லில் அந்த செல்லுக்கு வைரஸ் வர வைப்பாங்க. அந்த வைரஸை இந்த மெடிசன் எந்த அளவுக்கு க்யூர் பண்ணுது அப்படின்றது லேப் கண்டிஷனில் டெஸ்ட் பண்ணுவாங்க. இல்லை வந்து ஒரு அனிமலுக்கு இந்த வைரஸை வர வச்சு அந்த அனிமல் எந்த அளவுக்கு ரியாக்ட் ஆகுது, ஸோ அந்த அனிமலில் எந்த அளவுக்கு இந்த மெடிசன் க்யூர் ஆகுது, என்ன சைட் எஃபெக்ட்ஸ்லாம் வருது அப்படின்றத லேப் கண்டிஷனில் டெஸ்ட் பண்ணிவிட்டு, ஸோ அதில் இருக்க அப்சர்வேஷனை பொறுத்து அடுத்ததான் இந்த மருந்து ஃபேஸ் ஜீரோவுக்கு போகும். இந்த ஃபேஸ் ஜீரோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 நபர் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்க 15 நபரை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இந்த 15 பேருக்கு வந்து லோ டோஸ் இந்த மருந்து தான் கொடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஹார்ம்ஃபுல்லாக இருக்குது, எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மருந்து ஃபேஸ் ஒன்னுக்கு போகும். இந்த ஃபேஸ் ஒன்ல பார்த்தீங்கன்னா ஒரு 20 லிருந்து 80 பேர் நல்லா இருக்க ஒரு பீப்புள் வந்து நோயால் அஃபெக்ட் பண்ணாத பீப்புளை இது பண்ணி அவங்க மேலே இந்த மருந்தை டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது இந்த மாதிரி டீட்டெயில்ஸை வந்து இது ஒரு ஆல்மோஸ்ட் இந்த டெஸ்ட் வந்து சில மாதங்கள் வரைக்கும் போகும். இப்போ இந்த கொரோனா வைரஸில் இந்த ஃபேஸ் 1 டெஸ்ட் 14 டேஸில் வந்து முடிச்சுட்டு நிறைய கம்பெனிஸ் ஃபேஸ் 2க்கு போயிட்டாங்க. இந்த ஃபேஸ் 2ன்றது ஃபேஸ் 1-ஐ விட கொஞ்சம் அதிகமான நபர்களை செலக்ட் பண்ணுவாங்க. சில 100 நபர்கள் அதாச்சும் இந்த கொரோனா வைரஸுக்கு பார்த்தீங்கன்னா 500 பேரை செலக்ட் பண்ணி ஃபேஸ் 2 டெஸ்ட் ஆல்ரெடி நடந்துகிட்டு இருக்கு. இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்டவங்க மேலே இந்த மருந்தை டெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த ஃபேஸ் 2ல இருக்க 500 பேரை 3 விதமாக பிரிப்பாங்க. மூணு விதமாக பிரித்து ஒரு சிலருக்கு வந்து லோ டோஸ் கொடுப்பாங்க, ஒரு சிலருக்கு மீடியம் டோஸ் கொடுப்பாங்க, ஒரு சிலருக்கு ஹை டோஸ் கொடுப்பாங்க. இந்த மருந்து அந்த டோஸ் காம்பினேஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பொறுத்து அதுக்கு அடுத்த லெவலுக்கு இந்த மருந்து மூவ் ஆகும். இல்லை ஏதாச்சும் சைட் எஃபெக்ட் இருந்துச்சு அப்படின்னா திரும்ப ஃபேஸ் 1லேருந்து இந்த ப்ராசஸ் திரும்ப ஸ்டார்ட் ஆகும். இந்த ஃபேஸ் 2 பார்த்தீங்கன்னா செவரல் மந்த்லேருந்து நிறைய வருஷக்கணக்காக கூட போக சான்ஸ் இருக்குது. ஒவ்வொரு டைமும் ஃபெயிலியர் ஆச்சுன்னா திரும்ப முதல்லேருந்து வரும் இல்லைங்களா, அதனால வந்து நிறைய நாளும் எடுக்க டைம் இருக்குது. இந்த கொரோனா வைரஸ் டெஸ்ட்டில் ஃபேஸ் 2 டெஸ்ட் எப்படி நடக்க போகுதுன்னு இது வரைக்கும் வந்திருக்க நியூஸ் படி பார்த்தீங்கன்னா 7 நாள், 14 நாள், 28 நாள் அண்ட் 6th மந்த் இந்த டைம் பீரியடில் அந்த பேஷண்ட்ஸை வீட்டில் வச்சே அவங்களுக்கு எந்த அளவுக்கு சைட் எஃபெக்ட் இருக்குது அப்படின்றது மானிட்டர் பண்ண போகிறாங்க. அவங்க 6 மந்த் அவங்க தொடர்ந்து மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த சைட் எஃபெக்ட்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா ஃபேஸ் 2 பாஸ் ஆகிட்டு ஃபேஸ் 3க்கு போகும். இந்த ஃபேஸ் 3 வந்து பார்த்தோம்னா ஒரு 3000 பேர் வரைக்கும் நபர்களில் பல்வேறு கண்ட்ரிலேருந்து பல்வேறு ஏஜ் குரூப்லேருந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த மருந்து எந்த மாதிரி வேலை செய்யுது அப்படின்றத இதே ப்ராசஸ் ஃபேஸ் 2 மாதிரியே வந்து சில மாதங்கள்லேருந்து சில வருஷங்கள் வரைக்கும் போகும். ஸோ அவங்களுக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபேஸ் 4 இருக்குது. இந்த ஃபேஸ் 3 முடிஞ்சதுக்கப்புறமே மருந்து மார்க்கெட்டுக்கு வர ஆரம்பிச்சிடும். எஃப்டிஏ வந்து ஃபேஸ் 3 அப்ரூவலுக்கு அப்புறமே மருந்து அப்ரூவ் பண்ணிடுவாங்க. ஸோ எஃப்டிஏ அப்ரூவ் பண்ணதுக்கப்புறமும் இந்த ஃபேஸ் 4ல இதோடைய சைட் எஃபெக்ட்ஸ்லாம் தொடர்ந்து மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது பல வருஷத்துக்கு வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த தகவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்லேருந்து தான் எடுத்தது. இந்த கொரோனா வைரஸுக்கு இது வரைக்கும் 70க்கும் மேற்பட்ட வேக்சின்ஸும் ப்ளஸ் ஏற்கனவே இருக்கிற மருந்தும் இந்த மாதிரி 100க்கும் மேற்பட்ட மெடிசன்ஸ் வந்து தொடர்ந்து கிளினிக்கல் ட்ரையலுக்கு உட்படுத்திட்டு தான் வராங்க. அதில் வந்து ஒரு 3லிருந்து 5 கம்பெனிகள் ஆல்ரெடி ஃபேஸ் 2க்கு என்ட்ரு ஆகிடுச்சு. அமெரிக்காவை சேர்ந்த 2 கம்பெனி, ஜெர்மனை சேர்ந்த 1 கம்பெனி, சைனாவை சேர்ந்த 2 கம்பெனி, இவங்க எல்லாமே ஆல்ரெடி ஃபேஸ் 2 டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுக்காக ஒரு 500 வாலண்டியர் செலக்ட் பண்ணி அவங்க மேலே இந்த டெஸ்ட்டை ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த டெஸ்ட்டுடைய ரிசல்ட் இன்னும் சில மாதங்களில் வரலாம். ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் இருக்க ஒரு ப்ரொஃபஸர் சொல்லியிருக்காங்க செப்டம்பர் மாதத்துக்குள்ளே நம்ம மருந்து கண்டுபிடிச்சிருவோம். நார்மலாக
ஃபாலோ பண்ணுற ஒரு சில ப்ராசஸ்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் ஃபாஸ்ட் ட்ராக்ல இந்த கிளினிக்கல் ட்ரையல்லாம் நடந்துகிட்டு இருக்கதா அவர் சொல்லியிருக்காரு. இந்த கொரோனா வைரஸ்லேருந்து கம்ப்ளீட்டாக வெளியே வர்றது ரெண்டே வழி தான் இருக்குது. ஒன்று வந்து மருந்து கண்டுபிடிக்கணும், இல்லை அந்த மியூட்டேட் ஆன கொரோனாவுடைய பவர் குறைஞ்சி பரவல் அதுவாக குறைய தொடங்கணும். இது ரெண்டு வழி மட்டும்தான் இருக்குது. ஸோ அது வரைக்கும் நாமளும் நம்மளை சுற்றி இருக்கவங்களையும் நம்ம ஃபேமிலியும் பாதுகாத்துக்கிறது நம்மளுடைய கடமை. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.